தற்போது ஆறுமுகமானது நேற்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஆறுமுகத்திடம் கோவை ஆலந்தரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையினர் அழைத்துச் சென்றுள்ளார்கள். தற்போதுதான் கோவை ஆலாந்துறையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலிருந்து கைது செய்யப்பட்ட ஆறுமுகத்தை கோவை ஐந்தாவது நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினமே அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் காவல்துறையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் தற்போது நீதிபதியினுடைய இல்லத்துக்கு அழைத்துச் சென்று அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் உடனே கஸ்டடி பெட்டிஷனும் காவல்துறையினர் சார்பில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த கஸ்டடி பெட்டிஷன் தாக்கல் செய்த பின்னர் எத்தனை நாட்கள் காவலில் கொடுப்பார்கள் என்பது குறித்தான விவரங்கள் தெரிய வரும். இன்றைய தினமே அவரை நீதிமன்றம் காவலில் எடுக்க அனுமதிக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அவரை சென்னை அழைத்துச் செல்லவும் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்தில் சோதனை நடத்துவதற்கும் காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றனர். ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் ஆறுமுகம் நடத்தி வந்த அந்த அலுவலகம் அவருடைய தேசிய பேரிடர் மேலாண்மை அலுவலகம் என்ற ஒரு அலுவலகத்தை தனியாக நடத்தி வந்திருக்கிறார். அந்த அலுவலகமானது தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த அலுவலகத்தில் இன்றைய தினம் சோதனை நடத்தவும் காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றனர். இன்றைய தினம் நீதிமன்றம் அனுமதி அளிக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக காவல்துறையினர் அனுமதி அளிக்க இருக்கின்றனர். தேவா, கோவையில் இருக்கக்கூடிய கலைமகள் கலைக்கல்லூரியில் தேசிய பேரிடர் மேலாண்மை பயிற்சி அளிப்பதற்காக பயிற்சியாளர் ஆறுமுகம் என்பவர் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் போது லோகேஸ்வரி என்ற மாணவியை தவறுதலாக தள்ளிவிட்டதன் காரணமாக அவர் அந்த சன்சைடில் பட்டு உயிரிழந்தார். இதன் காரணமாக அவர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர் போலியான ஆவணங்கள் கொடுத்து இதுபோன்ற பேரிடர் மேலாண்மை பயிற்சி அளிப்பதாக கல்லூரிகளை நாடியதும் அது தொடர்பாக அவருக்கு சான்றிதழ் கொடுத்ததாக ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் காவல்துறை அதிகாரிகள் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் அவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் கால அவகாசமும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இவர் போலியாக அந்த ஆவணங்களை சமர்ப்பித்ததன் காரணமாகத்தான் எங்களுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மையிலிருந்து மின்னஞ்சல் வந்தது. அதன் காரணமாகத்தான் அவருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு அளித்தோம். இது தொடர்பாக விளக்கமான அறிக்கை என்பது பல்கலைக்கழகத்திற்கும் அனுப்பப்படும், அதற்கு பிறகு மானியக் குழுவுக்கும் அனுப்பப்படும் என்ற கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் பேசலாம். குருசாமி, தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த போலி ஆவணங்கள் கொடுத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதற்கு காரணமானவர்கள் ஒருவர் கைது செய்ய அசோக் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இதனுடைய பின்னணி அந்த ஆவணங்கள் கொடுத்ததுக்கு யாரெல்லாம் காரணம், குறிப்பாக வெரிஃபை பண்ணாம கல்லூரி நிர்வாகம் இதை எப்படி அனுமதிச்சாங்க, கல்லூரி நிர்வாகம் தரப்புடைய விளக்கம் என்னவா இருக்கு? கல்லூரி நிர்வாகம் இந்த விவகாரத்தில் தாங்கள் ஏமாந்திருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம், அதாவது கல்லூரியில் மாணவி உயிரிழந்த பின்னர் இது தொடர்பாக விளக்கம் கேட்டு பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. நோட்டீஸ் கல்லூரி நிர்வாகத்துக்கு கிடைத்தவுடனேயே கல்லூரி நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மையிலிருந்து அதாவது மெயில் அனுப்பப்பட்டிருப்பதாக நினைத்தே இந்த நிகழ்ச்சியை தாங்கள் நடத்தியதாகவும், அதன் பின்னரே நாளிதழ்களில் செய்தி வெளியான பின்னரே அவர் மோசடி நபர் என்பதும் தங்களுக்கு தெரிய வந்திருப்பதாகவும் அந்த கல்லூரி நிர்வாகமானது விளக்கம் அளித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த கல்லூரி நிர்வாகம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தை உயர்கல்வித்துறைக்கு பாரதியார் பல்கலைக்கழக நிர்வாகமானது அனுப்ப இருக்கிறது. இதேபோன்று கோவையில் இருக்கக்கூடிய கல்லூரி கல்வியினுடைய மண்டல இணை இயக்குனர் கலாவும் இது குறித்து தனியாக விசாரணை மேற்கொண்டிருந்தார். இரண்டு தினங்களாக மேற்கொண்டிருந்த விசாரணையுடைய அறிக்கையையும் அவர் தமிழக அரசுக்கு தாக்கல் செய்திருக்கிறார். உயர்கல்வித்துறை மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் ஆகிய இருவருக்கும் இந்த அறிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் என்ன சம்பவங்கள் நடந்திருக்கிறது, இவர் எப்படி ஏமாற்றியிருக்கிறார் என்பது குறித்தான தகவல்கள் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இதனிடையே இந்த மோசடியில் இவருடைய பங்குதாரராக இருந்த அசோக் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கூடிய ஆறுமுகம் போலியோ நோயால் தாக்கப்பட்டவர். அதாவது அவருக்கு ஒரு கால் வந்து மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் வேகமாக நடக்கக்கூடிய முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடியவர். அவர் இது போன்ற பேரிடர் பயிற்சிகள் அளிப்பதற்கு உடல் ரீதியாக எந்த தகுதியுமே இல்லை. ஆனால் உடல் ரீதியாக தகுதி இல்லாத நபர் எப்படி இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதை தவிர்த்து இவர் ஆறுமுகம் தனியார் கல்லூரிகளில் சென்று இது போன்ற பயிற்சிகள் நடத்துவதற்கு அசோக் உறுதுணையாக இருந்திருக்கிறார். தனியார் கல்லூரிகளை தொடர்பு கொண்டு பேரிடர்
பேரிடர் மேலாண்மை பயிற்சிகளை அளிப்பதற்கு இவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அசோக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தவிர இவர்களது நண்பர் தாமோதரன் என்பவரும் போலீசாருடைய கட்டுப்பாட்டில் தற்போது விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறார். தொடர்ச்சியாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது ஆறுமுகம் மட்டும் தற்போது நீதிமன்ற காவலுக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அசோக்கிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவா, பயிற்சியின் போது மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பயிற்சியாளர் ஆறுமுகம் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க குருசாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.